அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டியல் வெளியேற்றம் ஏன், எதற்காக என்ற கோரிக்கை எதற்காக என்று கேட்பவர்களுக்கு, பட்டியல் வெளியேற்றம் என்பது நமக்கு மிக அவசியம். இந்த பட்டியல் இருப்பதனால் தான் நமக்கு சலுகை கிடைக்கிறது என்பது ஒரு சாராரின் வாதம். அது தவறு. இந்திய அரசமைப்பு சட்டப்படி இடஒதுக்கீடு என்பது 100%, 31% பொது இடத்திலும், மீதம் இருக்கின்ற 69% மிகவும் பிற்பட்டோருக்கு 30 என்றும், பிற்பட்டோருக்கு 20 என்றும், பட்டியல் வகுப்பினருக்கு 18 என்றும், அதே பட்டியல் வகுப்பில் அருந்ததியர் உள்ளொதுக்கீடுக்கு 3 என்றும், 1% மலைவாழ் மக்களுக்கு என்று இருக்கிறது. அதனால் இந்த பட்டியல் வகுப்பில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் ஏதோ சலுகை கிடைப்பது போல பல சமூகத்தினர் கூறி வருவது அவர்கள் அறியாமை நமக்கு தெரிய வைக்கிறது. எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு முக்கியம். பட்டியல் இருப்பதனால் மற்றவர்கள் கூட நம்மை தலித் என்று கூற மற்ற சமூகத்தினருக்கு ஏதுவாக இருக்கிறது. தலித் என்றால் என்ன? இந்த பட்டியல் வகுப்பை எப்படி பிரித்தார்கள்? பட்டியல் வகுப்பை நம்மை ஏன் இணைத்தார்கள்? இதற்கு முதலில் விடை காண வேண்டும். இதையெல்லாம் பார்த்து ஆராய்ந்துதான் இந்த தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தின் தலைவர்கள் பல காலமாக, அதாவது 1924 இந்த கோரிக்கை ஆங்கில அரசாங்கத்திடமே எங்களை பட்டியல் வகுப்பில் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு நம்முடைய தலைவர்கள் இந்த கோரிக்கைக்காக போராடி வந்தார்கள். நாம் 1924 அதற்கு முன்பிருந்து முக்கியமான கோயில்களில், அனைத்து கோயில்களிலும், முக்கியமான கோயில்களில் நமக்கு முதல் மரியாதை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று நம்மை கூறுபவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு எப்படி கோயில்களில் முதல் மரியாதை கிடைக்கிறது? மதுரை, கோவை, பேரூர், திருச்செந்தூர் இந்த மாதிரி பல கோயில்களில் இவர்களுக்கு முதல் மரியாதை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏன், எதற்காக இவர்கள் கிடைக்கிறது என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். தற்பொழுது இளைஞர்கள் மத்தியில் இந்த இப்போ இருக்கும் சூழ்நிலையில் அரசு வேலை வாய்ப்பும் பலருக்கு கிடைப்பதில்லை. முதலில் 1980களில் 1970களில் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று ரொம்ப பேர் இந்த பட்டியல் வகுப்பில் நமக்கு சலுகை கிடைக்கிறது என்று இருந்தார்கள். அந்த சலுகை நமக்கு மட்டுமல்ல, மிகவும் பிற்படுத்த சீர்மரபினர், முஸ்லீம், பிற்படுத்தோர் முஸ்லீம் அனைவருக்கும் சிறுபான்மையர் என்ற அடிப்படையில் அனைவருக்குமே இந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறது. இதை பரவலாக நமது இளைஞர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற வேளையில் இன்று இப்போது சூழ்நிலையில் அரசு வேலை வாய்ப்பு அறவே இல்லை. இன்னொன்று முக்கியமான கோரிக்கை, ஒரு நமக்கு தேவை என்னென்றால், 234 தொகுதிகளில் நமக்கு 44 தொகுதி தான் இந்த தனி தொகுதியில் கொடுக்கிறார்கள். அதிலும் இந்த அரசியல் கட்சியில் மல்லர்களான இந்த தேவேந்திர வேளாளர்கள் பெரும்பான்மையான இருக்கும் இடங்களில் அவர்களுக்கு இடமே கொடுப்பதில்லை, மற்ற சமூகத்தினருக்கு கொடுத்து விடுகிறார்கள். பிரதிநிதித்துவம் அனைத்து மக்களுக்கும் வேண்டும். பிரதிநிதித்துவம் எப்படி கிடைக்கிறது, சமத்துவம் எப்படி கிடைக்கிறது? அந்த மக்கள் தொகைக்கு அடிப்படையில், விதாச்சார அடிப்படையில் நமக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும். அப்படி பார்த்தால் நம்முடைய 1 கோடி பேருக்கு இந்த சட்டமன்றத்தில் எத்தனை விழுக்காடு இடம் கிடைக்கும் என்று உங்களின் நிதியத்துக்கே நாங்கள் விடுகிறோம். மற்றொன்று, பொது தளங்களில் நீங்கள் மற்ற சமூகத்தினரை நீங்கள் என்ன என்றால், நான் நாயுடு, நான் கவுண்டர், நான் ரெட்டி என்று கூறினால், நாங்கள் வந்து தேவேந்திர வேளாளர் என்று கூறினால் அவர்களுக்கு தேவேந்திர வேளாளரா, அது எதில் இருக்கிறது என்று முதல் கேள்வி கேட்கிறார்கள். எஸ்சியா பிசியா அப்படின்னு, எஸ்சி என்றாலே அவர்களின் பார்வையிலும் நோக்கமும் மாறிவிடுகிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த போராட்டத்தை அக்டோபர் 6 மாநாடு, சென்னையில் மாநாடு என்று அதற்கு முன்பு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார். அவர் இதற்காக வந்து எந்த கூட்டமும் எந்த நிர்வாகிகளிடம் கூறவே இல்லை. 1998 கோவை குண்டுவெடிப்பு சமயத்தில் பட சட்டத்தில் பல முஸ்லீம் மக்கள்
நல்லவர்களும் கெட்டவர்களும் அனைவரையுமே அரசாங்கம் கைது செய்த போது 100 கூட்டம் இந்த பொறா சட்டத்தை எடுத்து நடத்தினேன். 100 கூட்டங்களில் கூட்ட முடிவிற்குள் இந்த பொறா சட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் இது அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்பேன் என்று அறிவித்து அவர் நடத்திய 56வது கூட்டத்தின் முடிவில் இந்த பொறா சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அதுபோல நமது இந்த கோரிக்கைக்காக இனிமேல் இதற்காக நான் கையில் எடுப்பேன் என்று பல விஷயங்கள் ஆராய்ந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு அவர் கையில் எடுத்தார். அவரை பற்றி ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அவர் எளிதில் அதையும் தொடமாட்டார். ஆனால் அதை கையில் எடுத்துவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். அதை நோக்கிதான் அவரது பயணம் இருக்கும், செயல் இருக்கும், சொல் இருக்கும். அதற்காக அவர் அதை இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக எந்த எல்லையும் தொடுவதற்கும் அவர் துணிந்து விட்டார். ஆகவே மக்களே, பொதுமக்களே, அனைத்து சமூக மக்களும் ஏன் எதற்கு என்று நீங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இந்த தலைவர் எங்கள் அவர் தலைமையில், டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் வென்றே தீர்வோம். 1924 எங்களை பட்டியலில் இணைத்தது இந்த ஆங்கிலேய அரசாங்கம். நாங்கள் டெல்லி, சென்னை, தமிழக தலைநகர் சென்னையில் போராடினோம், இந்திய தலைநகர் டெல்லியில் போராடினோம். இன்றை அடுத்து எங்கள் பட்டியலில் இணைத்த ஆங்கிலேய அரசாங்கம், ஆங்கிலேய அரசாங்கத்தின் லண்டன் மாநகரில் நாங்கள் போராட எண்ணியுள்ளோம். அடுத்த கட்ட போராட்டம் இனி லண்டனில் நடைபெறும். டாக்டர் தலைமையில் இதை கூடிய விரைவில் வென்றெடுப்போம் என்று கூறி அனைவரும் இதற்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்து இதற்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் எண்ணத்தையும் பங்களித்து செஞ்சு இதை செய்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வென்றெடுக்க நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து டாக்டரின் கரங்களை வலுப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.